யோகா ஆதித்யநாத்தின் திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்த வந்த விஜய் மற்றும் டிடிவி தினகரன் ஆதரவாளர்கள் மாறி மாறி கோஷம் எழுப்பியதால் தற்பொழுது பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. இருதரப்பினரையும் காவல்துறையினர் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சந்தோஷ். சந்தோஷ், இதுகுறித்தான விவரங்கள். வணக்கம். தீபா ஆதித்யநாதனுடைய அந்த பிறந்த நாளையொட்டி இன்று எக்மோரில் இருக்கக்கூடிய அவருடைய உருவ சிலைக்கு பல்வேறு கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் மற்றும் திமுக அமைச்சர்கள் என அனைவரும் மரியாதை செலுத்தி வருகின்றனர். இந்த நேரத்தில் பார்த்தோம் என்றால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புத்தி ஆனந்த் மற்றும் அவருடைய தொண்டர்கள் என ஒரு 50 நேரத்தில் வருகை தந்திருந்த அமமுக துணை பொதுச் செயலாளர் செந்தமிழன் மற்றும் தொண்டர்கள் அடுத்ததாக மரியாதை செலுத்த காத்திருந்தனர். அங்கு தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் நீண்ட நேரமாக கீழே இறங்காமல் தளபதி வாழ்க என்று கோஷம் எழுப்பியதை அடுத்து இதனை பார்த்து கோபமடைந்த அமமுக தொண்டர்கள் பதிலுக்கு டிடிவி வாழ்க என போட்டி கோஷத்தினை எழுப்பினர். தரப்பிற்கும் இடையே இந்த போட்டி கோஷம் என்பது வாக்குவாதமாக ஏற்பட்டு அந்த சூழல் என்பதும் ஏற்பட்டிருந்தது. இதனையடுத்து அருகில் இருந்த காவல்துறையினர் உடனடியாக இருதரப்பினரையும் விலக்கிவிட்டு பிறகாக தாவேகாவினுடைய தொண்டர்கள் மற்றும் பொதுச் செயலாளர் புத்தி ஆனந்த் அவர்களையும் கீழே இறக்கி அவர்களை அனுப்பி வைத்ததற்கு பிறகாக அமமுக தொண்டர்களினுடைய அந்த செந்தமிழன் மற்றும் தொண்டர்கள் உள்ளிட்டவர்களை மேலே அனுப்பித்து சிலைக்கு மரியாதை செலுத்துவதற்காக மேலே அனுப்பி வைத்திருந்தார். இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் இரு தொண்டர்களும் ஒரே நேரத்தில் வருகை தந்ததால் இந்த சலசலப்பு என்பதும் நீடித்திருந்தது. உடனடியாக காவல்துறையினர் அனுசரணையின்படி இந்த பிரச்சனை என்பதும் முடிவுக்கு வந்திருக்கிறது. குறிப்பாக புஷி ஆனந்த் அவர்கள் மாலை அணிவித்திருக்கும் போதே மேலே இருக்கக்கூடிய அவருடைய மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் போது கோஷங்கள் எழுப்பப்பட்டதில் தான் இவர்கள் அமமுக தொண்டர்கள் ஆத்திரமடைந்து டிடிவி தினகரன் வாழ்க என்ற கோஷத்தினை எழுப்பின. பதிலுக்கு மாறாக தளபதி வாழ்க என்று தாவேகா தொண்டர்களும் இந்த கோஷங்களை தொடர்ச்சியாக எழுப்பி வந்ததால் இந்த சமரசம் என்பது முடியாமல் கோஷ மோதல் என்பதும் ஏற்பட்டிருந்தது. இதற்கிடையே காவல்துறையினர் பங்கிட்டு உடனடியாக இரு தரப்பினரையும் சமரசம் செய்து அனுப்பி வைத்ததும் குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ்.